வெல்கம் டு விமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆரி ஒர்க் நீங்க இப்பதான் புதுசா கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரி ஸ்டாண்ட் வாங்கணும்னு ஐடியால இருப்பீங்க. சோ கண்டிப்பா இந்த ஆரி ஸ்டாண்ட் கடையில கிடைக்கிறத விட சூப்பரான ஆரி ஸ்டாண்ட். சோ இதோட இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்க பாக்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு இந்த ஆரி ஸ்டாண்ட் வேணும்னாலும் இல்ல என்கொயரி பண்ணணும்னாலும் கீழே தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஆரி ஸ்டாண்ட் வாங்கியிருக்காங்க. சோ மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு நைட் கிரீம் தான் பார்க்க போறோம். இந்த கிரீம் வந்து எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். சோ கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நைட் கிரீம் வந்து நம்ம டெய்லி நைட் போடுறப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும். அதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே சூப்பர்பான இன்க்ரீடியன்ட். ஸோ வீடியோவை பாருங்கள். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் நேச்சுரல் ஜெல் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 days யூஸ் பண்ணலாம். டக்குன்னு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். சாரி, ஜெல் எடுத்து கூட. ஆலோவேரால அவ்வளோ ஸ்கின்னுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. அடுத்து வந்து ஹனி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேன் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்க காயங்கள், இப்போ பருவெல்லாம் வந்து காயமாகுது இல்லையா, ஸோ அது எல்லாமே இந்த தேன் போடுறதுனால நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தன் ஆகும் ஸோ ஸ்கின்னு. ஸோ ஆலோவேரா ஜெல்லுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ பேசிக் ஜெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான். ஸோ இது ரெண்டையுமே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ்மேரி ஆயில் எடுத்துருக்கேன். இது வந்து எசென்சியல் ஆயில். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்கின் க்ளோயிங்கு, ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆயில், இந்த மாதிரி எசென்சியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணோம்னா நல்லா ரிலீஃப் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2 சொட்டு மட்டும் எடுத்திருக்கேன். எசென்சியல் ஆயில்ஸ் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி ரோஸ்மேரி எசென்சியல் ஆயில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஆலோவேரா ஜெல்லோட ஹனியும் அந்த ஆயில் கண்டென்ட், நம்ம ரோஸ்மேரி ஆயில் எசென்சியல் ஆயில் சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மூத்தனாக ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து ஒரு 4 days வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்கிறேன். இது வந்து ஒரு 1 week வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கோன்றதுனால ஒரு 4 days வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஆயிலியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸ்கின்னுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே தரக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த இது பண்ணியிருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பவுடர் எந்த வித அழுக்கும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக மசாஜ் பண்ணாலே போதும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் லைட்டாக மசாஜ் பண்ணாலே போதும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து ஸ்கின் வந்து அந்த ஆயில் கண்டென்ட் ஆகட்டும், ஜெல் ஆகட்டும், எல்லாமே ஸ்கின்குள்ளே அப்படியே சூப்பராக பெனிட்ரேட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் ஸ்கின்குள்ளே அவ்வளோ சூப்பராக இறங்கிடும். நீங்கள் அதை போடுறப்பவே, ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்பவே யூஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்கள் அப்படியே டெய்லியும் நைட்டு போட்டுட்டு தூங்குறதுனாலும் தூங்கலாம், பிரச்சனை கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு நார்மலான வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல க்ளோ இருக்கும். நம்ம பரு வந்து காயமாகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளாக் டாட்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் போயிடும். இது மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய விஷயங்களில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி பாதாம் க்ரீம் வச்சு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எசென்சியல் ஆயில் வச்சு பண்ணது வந்து நம்ம நான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்க போகிறப்ப நிம்மதியாக தூங்கணும் அப்படின்றதுல இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஜெல் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை இன்ஹால் பண்ணுறப்ப நம்ம மைண்ட் வந்து பயங்கர ஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் 1 time இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த ரோஸ்மெரி ஆயிலோடைய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல தூக்கமும் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.